கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு கொண்டு என்றைக்கும் காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தீ விபத்து நேரத்தில் எப்படி பாதுகாத்தது என்ற கதையை கேட்கிறீங்களா ஒரு குடிசை பகுதியில் திடீரென்று பயங்கரமான தீ பற்றி எறிந்தபோது அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய செட்டைகளினால் மூடியபடியே அமர்ந்து கொண்டது இந்த தீ விபத்து மாலை நான்கு மணிக்கு ஏற்பட்டது கெரேனா அந்த கோழியை மிகவும் அன்பாய் வளர்த்து வந்தாள் அந்த கோழி போட்ட முட்டைகளை ஒவ்வொரு நாளும் எடுத்து பாதுகாத்து பதினைந்து முட்டைகளை காக்க ஒரு கூடையில் வைத்து அந்த தாய் கோழியையும் அந்த முட்டையுடன் பாதுகாப்பாய் மூடி ஆகாரம் தண்ணீர் கொடுத்து காத்து வந்தாள் இருபத்தி ஒன்று நாட்களுக்கு பின் அந்த தாய் கோழி தன் முட்டைகளை உடைத்து வெளியே வந்த பதினைந்து சிறு சிறு குஞ்சுகளோடு வெளியே இறை தேட சென்றது இவ்விதமாய் கெரேனா அந்த கோழியையும் குஞ்சுகளையும் பாதுகாத்து வந்தாள் தீ விபத்து நடந்த அன்று மாலை நான்கு மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு தன் வீட்டை நோக்கி வந்தபொழுது தன் வீட்டு பக்கமாக மண்டலம் சூழ இருந்ததை கண்டு பயந்தவள் தன் வீட்டில் வந்து தான் ஆசையாய் வளர்த்த கோழியை தேடினாள் பரிதாபம் அந்த கோழி இறை தேட தன் குஞ்சுகளோடு போன இடத்தில் தீ விபத்தில் சிக்கிக்கொண்டது தீ அணைந்தபின் அந்த இடத்தில் தேடினபோது ஒரு கருகிய நிலையில் கோழி இருந்தது அதை சற்று ஒரு தடியினால் தட்டிவிட்டபோது அந்த கருகிய கோழியினுள் இருந்து உயிருள்ள குஞ்சுகள் வெளியே வந்தது என்ன ஆச்சரியம் பாருங்கள் தாய் தாய்கோழியின் உள்ளத்தில் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க இவ்வளவு அன்பும் தியாகமும் வைத்த ஆண்டவர் தம் உள்ளத்தில் எவ்வளவு அன்பும் தியாகமும் உடையவராக இருப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டையிலின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்